ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவங்களாம் டெய்லி நைட் ஆனால் 8 மணிக்கு வந்து தென்கட்சி கோசாமினதன் அந்த ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஸோ இந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, குட் நைட். ஒரு மனிதர், அவர் யாருக்கிட்டே தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் நாம் நிற்கிறோம். எட்டத்தில் இருந்துக்கிட்டு அவரை கவனிக்கிறோம், அவர் ஃபோனில் பேசுகிறத. அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம காதில் விழலை. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மால் யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் அலருது, புன்னகை பூக்குது. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், தொலைபேசியில் நாம் பேசுகிறப்போ நம்மோட பேசுகிறவர் எதிரில் இல்லை, அவர் தொலைபேசி வழியாக நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போகிறார். நம்ம முகத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருந்தும் அப்போ நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்கள், அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்திலிருந்து கவனிச்சுக்கிட்டே, அவர் நண்பரோட பேசுகிறாரா, மனைவியோட பேசுகிறாரா, குழந்தையோட பேசுகிறாரா, இல்லை மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை பற்றியெல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில் கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சுரிஞ்சிக்கிறது, வேற வேற திசைகளில் பார்க்கறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாற்றி போட்டு உட்கார்றது, களைப்பாக கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை, இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம். அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி, அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் உடம்பு, உங்கள் பார்வை, நடை, உட்கார்ற விதம், இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமைசாலியா, அப்பாவியா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படியே பாவனை பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டியரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி, இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார். அப்போ அவர் விவரம் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமாக, அது நிறைவேறாமல் போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியை மாறிட்டார், இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிகிட்டு இருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லப்படாதா, இப்போ நீங்கள் கார் ஓட்டலை, வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாரா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்துலேருந்து பார்த்தாவே அவர் யார்கிட்ட பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி நிச்சயம். ஊரில் ஒரு சிற்பி இருந்தார்.
சிற்பின்னா அவர் ரொம்ப திறமை உள்ளவர். அதாவது எங்கேயாவது ஒரு கல் கிடந்தால் போதும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வருவார். கொஞ்ச நாள் கழித்து அவர் இடத்துக்கு போய் பார்த்தா அழகாக ஒரு சிற்பம் உட்காந்துருக்கும். இந்த கல்லாக கிடந்தது சிற்பமாக மாறி இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார் அப்பேற்பட்ட சிற்பி. எப்படிங்க அவ்வளவு மோசமான ஒரு கல்லில் இருந்து இவ்வளவு அழகாக ஒரு சிற்பத்தை உங்களால் வடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த சிற்பம் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளே இருந்தது, இதை சுற்றி இருக்கிற வேண்டாத பகுதிகளெல்லாம் உளியால் கொத்தி எடுத்துவிட்டேன், அவ்வளவு தான் என் வேலை, உடனே உள்ளே இருந்த இது வெளியில் வந்துட்டுது அப்படிம்பார். அந்த அளவுக்கு திறமைசாலி. ஒரு சின்ன பாறை இல்லைன்னா கருங்கல்ல பார்த்துட்டார்னா போகிறோம், விடமாட்டார். அந்த கல்லோட அமைப்பை கவனித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்காம்பார். அவர் கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுக்குள்ளே ஒரு துறவி உட்காந்துருக்காரும்பார். நமக்கெல்லாம் வெறும் கல்லாக தான் தெரியும், இந்த கல்லுக்குள்ளே ஒரு நடன மங்கை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிம்பார். உடனே அந்த கல்லை கொண்டுகிட்டு வருவார். அவர் சொன்னது மாதிரியே உள்ளே இருக்கிற அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டுகிட்டு வந்துடுவார், அதாவது வேண்டாத பகுதிகளையெல்லாம் கொத்தி எடுத்துருவார். அவர் மொழியில் சொல்ல போனால் இந்த சிற்பிக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு ஆசை, அதாவது உண்மை தூய்மை இதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துக்கிட்டு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல் கிடைக்கல. கல் கிடைச்சா அதை செஞ்சிருவார். ரொம்ப காலமாக அங்கங்கே தேடி அலைஞ்சார், இந்த புத்தர் சிலை வடிக்கிறதுக்கு பொருத்தமாக ஒரு கல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணில் படுற கல்லையெல்லாம் உத்து உத்து பார்ப்பார். உள்ளே புத்தர் இருக்காரான்னு கவனிப்பார். இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அவர் கண்ணுக்கு. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நேராக ஒரு புத்த மடாலயத்துக்கு போனார். அங்கே இருக்கிற ஒரு புத்த துறவியை சந்தித்தார். அவர்கிட்ட விசாரித்தார், சுவாமி புத்தரின் தூய்மை ஒளிஞ்சிருக்கிற அந்த கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னார். அந்த கல் இருக்கிற இடம் எதுன்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் துறவி. இல்லைங்க, அதுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இவர். சரி, கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனார். எங்கே போனார்னா அந்த மடாலயத்தின் பின்பக்கம் போனாங்க, ரெண்டு பேரும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்தது. என்ன அது, நாம் கேட்டது கல், இவர் அழைச்சிட்டு வந்து காட்டுறது கிணறு அப்படின்னு இவருக்கு சந்தேகம். ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் சொன்னார், துறவி எட்டி பாருங்க உள்ள அப்படின்னார். கிணறுக்குள்ளே என்ன இருக்கும்னு இவருக்கு தெரியாதா, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தார். பார்த்தா அதில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியில் தன்னோட உருவம் தெரிஞ்சுது. இப்போ அந்த புத்த ஞானி சொன்னார், துறவியாரே, புத்தரை நாம தான் ஒழிச்சு வச்சிருக்கிறோம், நமக்குள்ளே தான் அவர் மறைஞ்சிருக்கிறார். அவரை அடையாளம் தெரியாதபடி மூடி இருக்கிறது எது தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் போலித்தனம் பதட்டம் ஆசை இதெல்லாம் தான். அறிவு அப்படிங்கிற ஒளியால் அதையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா அந்த அழகான புத்தர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னார் துறவி. அதனால் நமக்குள்ளே இருக்கிற நம்மளை நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையான மனிதன் உள்ளே இருக்கிறான். இவர் கல்லை பார்த்துட்டு உள்ளே யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது சிற்பிக்கு. ஆனால் உண்மையான புத்தர் எங்கே இருக்காருங்கிறத அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி தான் பல பேர் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொன்னார், அதோ பார்ப்பா மனசு தான் கல், அறிவு தான் உளி, உன்னுடைய மனசுங்கிற கல்லை அறிவுங்கிற ஒளியால் செதுக்கி அழகான மனிதனாக நீ வெளியில் வரணும்னார். அதுக்காக தான்ப்பா தேடிகிட்டு இருக்கேன்னா அவன், மனசுங்கிற கல்லை தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, அறிவுங்கிற ஒளி எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. அதனால் அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறவன் என்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க போகிறான், அதையே கண்டுபிடிக்க முடியலங்கும் பொழுது. அதனால் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன்கிட்ட போய் இவன் யோசனை கேட்டான், அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற,
என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேன்னு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இதை பாருப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு வீடு, ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன், ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானா. ஓ அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு ரெண்டு வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, போனான், அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டுது, இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடித்து வரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேராக ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து, நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, என்ன இது, அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம், சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேறு எங்கேயும் போய் படுத்துவங்க முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உட்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான், அப்புறம் தான் தெரியுது அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி, அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா, நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது, அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன், என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரியில் இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன், இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ, நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்குறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்கறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர். எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம், அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா, அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது,
ஜட்ஜு பாரட்ல படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர் இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜு வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூவுக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ரெண்டாவது என்னன்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர் பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்கிறது, ரெண்டாவது நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராம நாற்காலி முனையில் உட்கார்றது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது, குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால், அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா, அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ்.
வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா? ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூவுக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒண்ணு. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியேன்னார் இவர். ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன். அதனால என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரா இவர். இதை பாருங்க, சாப்பிட்றதுங்கிறது நாம் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாரா. என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்கள் பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாமல் சாப்பிட்றீங்க, அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கறது இல்லை. சாப்பிடும்பொழுது ஆயிரம் வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும் பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீ இங்கே செய்கிறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாராம் அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிட்றோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்குது. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது, அதனால் அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்ல போனால் சாப்பிடும் பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்கிறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம்.
அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, எல்லாமே அறகுறை தான். கேட்டா ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்க வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாங்களாம். டிக்கெட்டன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான், ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர நாளாகும், புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான், வணங்கிவிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான், இது வந்து ஜென் வழி. பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென். இந்தியாவிலிருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்கிறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான் அது, இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. ஜென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னாரு அவர், நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பார்க்குறேன்னாரு இவர். நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுண்டார். என்னன்னு கேட்டார். நேத்திக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடைச்சதுன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா, ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு.
அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு அது போச்சான். ஆகா, இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா, போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு நானா. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ் எல்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் நானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நானா. இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா. ஒரு தடவை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். பணம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம்.
பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார். அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயதுள்ள ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இவங்கள வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை, பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள் இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சி விடுறாங்களாம், ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையா. சரி, காது எப்படின்னா, செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கிடையில் இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சு பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா? அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுறது அவங்க தானா? 2 பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்க, அதே மாதிரி 2 ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்க. ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரிச்ச முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மால் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார், சின்ன வயசில் எடுத்ததா இது, என்னென்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அது தாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோட அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா? இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம். பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறதில்ல,
அதனால் வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது, அதனால் பெண்கள் வந்து எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒருத்தங்க கூட நாம் சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம், நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோட அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டுது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லாரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க மெதுவாக. என்ன அமைச்சரே, எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேற என்ன சொல்லுவார், இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரிச்சாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேற வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சின்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சிட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாம் ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோட சுவர்கள் வந்து இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லைக்கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானம்தான் கூரை, இந்த நிலம்தான் என்னுடைய மாளிகை. இப்போதான் வாழ்க்கையை வந்து முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பேசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலம்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்குறேன் அப்படின்னு நானா. எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்றது? மனசுக்குள்ள குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளை எல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகள்ல வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன்
மனசுக்குள்ள பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குரு கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் இப்படியே காலையில எழுந்திரிச்சான். நேரா குரு கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்ன பாருங்க, நான் எவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்களை வணங்குறதுக்காக வந்து நிக்கிறேன். ஆனா அவன் இருக்கானே, இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா. குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா, அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ரொம்ப பொறுமையா, என்னது நாம எவ்வளவு தீவிரமா ஒரு விஷயத்த சொல்றோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையா இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சான். ஆச்சரியமா அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கு இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். அர்த்தம் புரிஞ்சது. உடனே பொறாமைய மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சுட்டான். மனசு சுத்தமாயிட்டு, மனசுக்குள்ள இருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொன்னுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசுல இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில ஒரு மரத்து மேல உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேல துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வர்றாரு. அப்பவும் துப்புறான். அவர் கோவப்படல, பேசாம மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றாரு. இப்படி பல தடவை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல இந்த ஆள் தோத்து போய் அவர் காலிலேயே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேக்குறான், அது எப்படிங்க நீங்க கோவப்படாம இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாயிருக்கும். உடம்பு அசுத்தமானா குளிச்சு சுத்தப்படுத்திக்கலாம், மனச வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆக கூடி மனசு அசுத்தமாகாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனச அசுத்தப்படுத்துற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆத்துல விழுந்துட்டார், சுழல்ல சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையில இருந்து இத பார்த்தார். ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை புடிச்சுக்க சொல்லி கரையில இழுத்து காப்பாத்தினார். அவர் கரையில ஏறின உடனே இவரை பார்த்து, என்ன காப்பாத்தனத்துக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பாக்குறேன், ஆனா என்கிட்ட 1 ரூபாயா இருக்கு, சில்லறையா இல்ல அப்படின்னாராம். உடனே காப்பாத்தினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்க இன்னொரு தடவை தண்ணியில விழுந்துருங்க, நான் காப்பாத்துறேன், 1 ரூபாயா கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்க எல்லாம் எத்தனை தடவை தண்ணியில விழுந்தாலும் மனசு சுத்தமாக போறதில்ல. இந்த உலகத்துல 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்றார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில அவங்களை 7 வகையா பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்கெல்லாம் இந்த ரகம். 2வது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த ரகம். 3வது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்க, ஒரு அற்ப புழுவை பார்க்கறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் இந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்ப கஞ்சிக்கு வழிய பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். 4வது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கெல்லாம் மற்றவங்களோட சகஜமா நெருங்கி பழகிறது இல்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டா கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது? 5வது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறது இல்ல, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படிமா. 6வது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்றில்லாம இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. 7வது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதான் ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேற அடுத்தவங்க வேறன்னு நினைக்கிறது இல்லை இவங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம இதில் எந்த அகத்தில் வர்றோங்கிறத நாம தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் பிராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு
ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் நினைக்கிறது என்னன்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் கூட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிடணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகனார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம். அந்த ஆள் ஒரு பூங்கா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார், இவரை கவனித்தார், என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது. ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னு, அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார், என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு. கீழே விழுந்தா தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும், எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது. தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சு கூடாதுங்க, அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும், இதுதான் இதுல முக்கியம். ஒரு அலுவலகம், அங்க ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார், சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாரா. இத வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனா உண்மை அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா, அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்யறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு. கணக்கு எழுதுறவங்களை பாருங்க, ஒரே தப்ப மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல, தினமும் தாமதமா வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம்? ஞாபகம் மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேர்ல அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதுல ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமா அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால வெற்றிகரமா வாழ்க்கையில நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தப்படாது. நாலாவது என்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும். ஒரு மனிதர், அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டாரு, என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார். ஒண்ணுமில்ல சார், வீட்டுல ரொம்ப ஆர்வமா டிவியில கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க, அந்த சமயம் பார்த்து டெலிபோன் மணி அடிச்சது, அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதல வச்சேன், அப்பதான் தெரியும் அது அயன் பாக்ஸ்ங்கிற விஷயம், சூடா இருந்ததா சுட்டு விட்டது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆளு மறுபடியும் போன் பண்ணா சார் அப்படின்னாரு. இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க. தவறு மறுபடியும் நடக்க கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேரா குறி பார்த்து அம்ப விட்டுருக்கான், குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேல போய் குத்திக்கிட்டுது, விஷம் தடவுன அம்பு, அதனால மரம் வீணா போயிட்டுது. அதுல இருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாள்ல அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்துல ஒரு பொந்து, அதுல ஒரு கிளி ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியா வளமா இருந்த காலத்துல நிறைய பறவைகள் அதுல தங்கி இருந்தது. மரம் காய ஆரம்பிச்சதும் அந்த பறவை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது,
சரி, இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிபட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளோ அன்பு. இர தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே. உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாகினது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி எல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் ஒன்று மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன். உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாரான் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோட செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம். ஆச்சரியமா, ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?